இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த அருமையான நல்ல காலை நேரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னா, ஜெபமும் விசுவாசமும். ஜெபமும் விசுவாசமும் அப்படிங்கிற தலைப்புல சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். அநேக காரியங்களை தான் நான் ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ண உடனேயே நம்ம சில காரியங்களை உடனே இன்ஸ்டன்டேனியஸா பெற்றுக்கொள்கிறோம். சில காரியங்களை பல காரியங்களை கண்ணால் பார்க்கக்கூடிய விதத்துல பெற்றுக்கொள்வதற்கு நிறைய காலங்கள் ஏற்படுகிறது. நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல பல சமாச்சாரங்களை நம்ம தேவனிடத்துல ஜெபம் பண்ணும்போது இது மாதிரியான ஒரு அனுபவங்களுக்குள்ள நம்ம கடந்து வந்திருப்போம். அப்போ நமக்குள்ள என்ன ஒரு கேள்வி எழுப்புதுன்னா, நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் கொடுத்துட்டாரா இல்லையா, உடனே என்னால பார்க்க முடியலையே, ஏன் பார்க்க முடியல, அப்போ கர்த்தர் நான் ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்கலையா, கொடுக்கவில்லையா அப்படின்னு 1008 கன்ஃபியூஷன்ஸ் மனசுக்குள்ள எழுகும். சரிங்களா, அதை குறித்ததான சில புரிதல் உங்களுக்குள்ள உண்டாகும் சொல்லிட்டு அந்த தலைப்பின் கீழே சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா விரும்புகிறேன். சரிங்களா, இப்போ இதற்கு நான் சில வசனங்களை முதலாவது வாசிக்க முடியாது விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், கேதுகள் கொடுக்கப்படும் அப்படின்லாம் வாசிக்கிறோம். அதில் ஒரு வசனத்தை மட்டும் ஆரம்ப வசனமா வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லூக்கா 11:9. லூக்கா 16:9 அது எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம். அங்க என்ன பாக்குறோம், லூக்கா 11:9 சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். போதும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, இன்னொரு வசனம் நீங்க யோவான்ல பாத்தீங்கன்னா, கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் ஒரு வசனம் இல்லைங்களா. யோவான் 16:24 பாத்தீங்கன்னா, கேளுங்கள், நிறைய வார்த்தைகள் முன்னால வரும், கடைசியா எப்படி முடியும்னா, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்புறம் யோவான் 15:7 பாத்தீங்கன்னா, நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு கடைசியில உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கும். நீங்க அதை வாசிக்குமா, யோவான் 16:24 டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேட்டை கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிடும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 4 வசனங்களை நான் வாசித்தேன், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், உங்களுக்கு செய்யப்படும், ஒருமனப்பட்டிருந்தால் உண்டாகும், பெற்றுக்கொள்வீர்கள், கொடுக்கப்படும், செய்யப்படும், உண்டாகும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணும்போது இப்படி கட்டாயம் கொடுக்கப்படும், உண்டாகும் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சரி, ஆனா நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க நிச்சயமா, ஆனா பெற்றுக்கொண்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணும்னா, சில நேரங்கள பெற்றுக்கொண்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு பல காரியங்களை நீங்க சொல்லுவீங்க. ஒரு சில காரியங்களை வேணா ஒரு வேளை உடனே நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது எல்லாத்தையுமே கர்த்தர் கொடுத்து விடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுல இந்த வாசித்த 3-4 வசனங்களும் உண்மை சத்தியம் சொன்னா நிச்சயமா, இப்ப நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கட்டாயமாக 100க்கு 100 கர்த்தர் கொடுத்து விடுகிறார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, கண்ணால காணக்கூடிய விதத்துல அதை பெற்றுக்கொள்ளாதனால நாம என்ன நினைச்சோம், அந்த ஒரு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நினைத்து விடுகிறோம். ஒன்றாய்
பயணிக்கிறது. அல்லேலூயா. இப்போ இது முன்னுரை. இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் மேல போய் நான் என்ன சொல்றேன் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இதை இன்னும் நல்லா புரிந்து கொள்ளணும்னா நம்மளுடைய அந்த மனித கட்டமைப்பை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். மனித கட்டமைப்பு எல்லாத்துக்கும் பொதுவாக தெரியும், எந்த மனிதன் எடுத்தாலும் ஆவி ஆத்மா சரியா மூன்று பகுதிகளை உள்ளடக்கணும்னா மனிதன், ரைட்டுங்களா. இப்ப என்னை நீங்க பாக்குறீங்க, நான் உண்மையான மோகன்குமார் அல்ல, எனக்குள்ள ஒரு ஆவி மனிதன் இருக்கிறான், அவன் தான் மோகன்குமார். அந்த ஆவி மனிதனால நடக்க முடியாதனால கத்தர் வந்து எனக்கு ஒரு சரீரத்தை எலும்ப சதைய கொடுத்துருக்காரு, அதை வச்சு இப்படியே நடந்து போறேன், கண்ணு வழியா பாக்குறேன். ஆனா எல்லாமே என் உள்ள ஆவி மனிதன் செயல்படுவதற்கு ஒரு உதவி செய்யக்கூடியது தான் இந்த சரீரம், சரிங்களா. அப்போ எந்த மனிதன் எடுத்துக்கொண்டாலும் மனிதனுக்கு ஒரு ஆவி என்று உண்டு, அப்புறம் ஒரு ஆத்மா என்று உண்டு, ஒரு சரீரம் என்று உண்டு. சரீரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன நான் உங்களை பாக்குறேன், நீங்க என்னை பாக்குறீங்க, இது சரீரம். ஆனா இந்த ஆவி ஆத்மா ரெண்டும் ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் கான்செப்டுக்குள்ள போயிருந்தனால நம்மளால புரிந்து கொள்ள முடியல. நான் சொல்றேன், நீங்க ஜபம் பண்ணும் போது ஆவியில பெற்றுக்கொள்றீங்க நூத்துக்கு நூறு அது உண்மை அப்படின்னு சொல்லும் போது உங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியும். எதை, நான் ஜபம் பண்ணும் போது எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவி மனிதன் இருக்கிறான், ஜபம் பண்ணும் போது கர்த்தர் அந்த ஆவி மனிதன்ல நான் சுபிக்கிற காரியத்தை கொடுத்து விடுகிறா அப்படின்னு ஒரு புரிதல் உண்டாகும். அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், இது ஆவி ஆத்மா அப்படின்னா நம்முடைய மைண்ட். ஆத்மாங்கிறது என்னது, ஒரு மைண்ட் சிந்தனை ஸ்தலம். இப்போ பைபிள்ல இறுதியம் இறுதியம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, எங்கெங்கெல்லாம் இறுதியம் இறுதியம் பாக்குறீங்களோ அது எல்லாமே என்னது, ஆத்மா. அப்போ ஆத்மா என்பது புரியும்படி சொன்னா ஒரு வால்வு மாதிரி, வால்வை திறந்து விட்டா பைப்ல இருந்து தண்ணி வருமா வராதா, வரும். அப்போ நல்லா கவனிங்க, ஆவி இந்த சைடு மோகன்குமார், ஆவி இங்க இருக்கேன், இங்க ஆத்மா மோகன்குமார், இங்க சரீரம் மோகன்குமார், மூணு உருவம் இங்க நிற்கிறது, மனசுல கற்பனை பண்ணிக்கீங்க, இங்க ஆவி. இப்ப இந்த ஆவியோட தான் கடவுள் வந்து எப்பயுமே தொடர்பு வைத்துக் கொள்வார். ஆதாம் உருவாக்கப்பட்ட பொழுது களிமண்ணால் உருவாக்குனாரு, உப்பென்று ஒரு ஊதினாரு, ஜீவ ஆத்மாவானான். ஜீவ ஆத்மான்னு ஆத்மான்னு நினைச்சிரும், அது வந்து ஸ்பிரிட் மேன், இட் பிகேம் ஸ்பிரிட் மேன் என்று ஆங்கில வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ என்ன விஷயம்னா, அந்த ஆவி மனிதனை உருவாக்குனதே கர்த்தர், சரியா. அப்போ ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு இருக்கும்போது கடவுள் வந்து இந்த ஆவியோட தான் எப்பயுமே தொடர்பு கொள்வார், ஆவி மனிதனோட தான் தொடர்பு கொள்ள விரும்புவார். இந்த ஆத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனை ஸ்தலம், நம்மளுடைய சிந்தனை ஸ்தலம். நீங்க ஒரு கோப உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறது, யாராவது போட்டு யாரையாவது அடிக்கணும்னு ஒரு உணர்வு ஏற்படுகிறது, அல்லது ஒரு பாச உணர்வு ஏற்படுகிறது, இதெல்லாம் வந்து என்னது, சிந்தனை ஸ்தலம். இதுல என்னது, சிந்தனை இருதயம், இதுதான் ஆத்மா, மைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்றோம், சரி. அப்புறம் சரீரத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. சோ பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆவி மனிதனோட தான் கடவுள் வந்து தொடர்பு வைத்துக் கொள்வார் எப்பயுமே. அப்போ நம்ம ஜோம் பண்ணும் போது கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லையா, வாசித்த வசனப்படி நூற்று நூறு என்ன பண்ணி விடுகிறார், கொடுத்து விடுகிறார். எங்கே கொடுத்து விடுகிறார், இந்த ஆவி மனிதனிலே கர்த்தர் கொடுத்து விடுகிறார். எங்கே கொடுத்து விடுகிறார், இந்த ஆவி மனிதனில் கொடுக்கப்பட்டத கண்ணால காணக்கூடிய விதத்துல, சரீர பிரகாரமா கண்ணால காணக்கூடிய விதத்துல நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆவி மனிதனுக்கும் சரீர மனிதனுக்கும் இடையில இருக்கிறது தான் ஆத்மா, சிந்தனை ஸ்தலம், மனது. புரியுதுங்களா. இப்போ மனதுன்னு சொல்லும் போது இன்னும் அதிகப்படியா புரியும்படியா ஒரு வால்வு கற்பனை பண்ணிக்கல, வால்வு இருக்குல்ல டேப், இந்த டேப், இந்த டேப் நல்லா க்ளோஸ் பண்ணீங்கன்னா தண்ணி வருமா வராதா, வராது. வால்வு திறந்து விட்டா தண்ணி வரும். பாயிண்ட் என்னன்னா, இப்போ கர்த்தர் வந்து ஜெபம் பண்ணும் போது கொடுக்கிறாரு, ஆவியில கொடுத்து விடுகிறாரு, இத சரீர பிராரமா கண்ணால பார்க்கக்கூடிய விதத்துல நீங்க கொண்டு வரணும்னா, இந்த ஆவி இந்த ஆத்மா வால்வு வந்து எப்படி இருக்கணும், திறந்து இருக்கணும். வால்வு எப்படி இருக்கணும், அப்போ விசுவாசம் என்ற ஒரு காரியம் வருகிறது. இங்க என்ன வருது, விசுவாசம்.
ஜபத்தில கேட்கும் போது கடவுள் மாவிக்குள்ள காரியத்தை போட்டு விடுகிறாரு. அப்புறம் சரீர கண்ணால காணக்கூடிய விதத்துல சரீர பிரகமா நீங்க பார்க்கணும்னா இந்த ஆத்மா அப்படி மனது அப்படிங்கறது திறக்கப்பட்டதா இருக்க வேண்டும். இதற்கு உதவி செய்ய வருவது தான் கர்த்தருடைய வார்த்தையும் விசுவாசமும். இது வந்து ஒரு முன்னுரையான காரியம். இப்ப இந்த மூன்று பகுதியா நான் போதிக்க முடியாது விரும்புகிறேன். மூணு ஹெட்டிங்ல முதல்ல ஆவி மனிதன் ஆவின்னு சொன்னேன், அதை குறித்து ஒரு புரிதல் ஒரு 10 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஆவியில பெற்றுக்கொள்றதுன்னு சொல்றேனே அது உண்மையா, வேற வந்து 5 உதாரணங்களை காண்பிக்கிறேன். அப்புறம் விசுவாசமும் இந்த ஆவியில பெற்றுக்கொள்றத ஆத்மா மூலமா எப்படி வெளியரங்கமா கொண்டு வர்றது காரியத்தையும் நான் சொல்றேன். மூணு ஹெட்டிங்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கேட்க ஆசையா இருக்கீங்க? என்னைக்கு அவங்க பழத்தை பறித்து சாப்பிட்டாங்களோ அவங்க கண்கள் திறக்கப்பட்டது இருக்கு இல்லைங்களா?
அப்போ அது என்ன காண்பிக்குன்னா, அது முன்னால வரைக்கும் கர்த்தர் ஆவி மனிதன், கர்த்தர் ஆவி மனிதன் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தது. என்னைக்கு பழத்தை புசித்து அவருடைய கண்கள் திறக்க கண்கள் திறக்கப்பட்டன, மாமிச கண்கள்னு அர்த்தம் இல்ல, அவங்களுடைய ஆத்மா, அதாவது என்னாலே அதை பண்ண முடியும், நல்லது கெட்டது எதுன்னு நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு எங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இல்ல சொல்லுங்க வாழ்வுல எங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, மனது எங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, மனதுல. அதுக்கு முன்னால வரைக்கும் ஆவியிலே பாக்குறாங்க, நல்லா நல்லா அழகா இருக்குது பழம் எல்லாம் பாக்குறாங்க, ஆனா அதை எடுத்து புசித்த மாத்திரத்துல தங்களுக்குள்ளே ஒரு டிசிஷன் உருவாக்குகிறாங்க, நல்லதை கெட்டது என்று பார்க்கக்கூடிய விதத்துல தாங்களே இதை பண்ண முடியும், டிசிஷன் எடுக்க முடியுங்கிற ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. இந்த விதத்துலதான் அவனுடைய மனதானது திறக்கப்பட்டது. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போ என்ன காண்பிக்கிட்டு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ஆதாமேவாள் விழுவதற்கு முன்பாக வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஆவி மனிதனின் வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன் ஆவி மனிதனை குறித்து. மறுரூப மலை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மத்தேயு 17 அதிகாரம். யார மூணு பேரை கூட்டு போனாரு? யோவான், யாக்கோபு, மூணு பேரை கூட்டு போனாரு. அப்ப அந்த வசனத்தை நடக்குது.
உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இரண்டாவது உதாரணம் ஆதியாகமம் 15 ஆதியாகமம் 15 தேவனுக்கும் தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதியாக இருக்கலாம். அதை எடுத்துக்கொள்ளுங்களேன். அதில் 12 ஆதியாகமம் 15:12 வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரணம் அவனை மூடிக்கொண்டது. இதுக்கு முந்தின பகுதியெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாட்ச் பாருங்க. அயர்ந்த நித்திரை வந்தது, அது ஒரு கீ பாயிண்ட். அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே பார்த்துட்டே வாங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க. 18 வசனத்துல நில்லுங்க. அந்நாளிலே என்ன சொல்ல முடியும், உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? என்ன நான் வாழ்க்கை நல்லா வாழ்றேன்?
வீடு இருக்கு, காட்ட முடியுமா காட்ட முடியாதா? ப்ரூவ் பண்ண முடியும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு நான் சொன்னா எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஏதோ ஒரு கேஸ் வந்ததுன்னா அந்த கேஸை நான் எப்படி டீல் பண்றேன்னு பார்த்தா அதுல இருந்து கர்த்தருடைய ஞானம் வெளிப்படும், ப்ரூவ் பண்ண முடியும். அல்லேலூயா. இப்போ இந்த பிறகு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா கேட்டீங்கன்னா, இவர் வாழ்ற வாழ்க்கையை நான் கேட்கல, கண்ணால பார்க்க முடிய ப்ரூஃப் வேணும்னு கேட்டா இவர் காட்ட முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தர் ரட்சிக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு என்பது ஆவியிலே கொடுக்கப்படுகிற ஒரு ரட்சிப்பு. அல்லேலூயா. அதாவது ஆவி ஆத்மா சரீரம் மூணு பகுதி. ஆண்டவரே உங்க ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை உங்க பிள்ளையா மாற்றும் என்னைக்கு சொல்றீங்களோ அப்போ ரட்சிப்பு எங்க உருவாகுனா ஆவியிலே ரட்சிப்பு உருவாகிறது. அதுக்கப்புறம் நீங்க சபைக்கு போறீங்க, பல கூட்டங்கள் அட்டன் பண்றீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, பல நாட்கள் இது போல கடவுளோட உறவாடும் போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா நிறைவேறினா
எல்லா
ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு அடிப்படையா தேவைப்படுறது என்னது? விசுவாசம். விசுவாசம் இல்லைனா ஒன்றையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னும் மாத்தி சொன்னா, நான் என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் நூற்றுக்கு நூறு கேட்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நான் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் கொடுத்து விடுகிறார். அது நூற்றுக்கு நூறு உண்மை. எங்க கொடுத்து விடுகிறார்? என் ஆவியிலே கொடுத்து விடுகிறாரு. அப்போ ஆவியில் இருக்கிறத வெளியில கொண்டு வரணும்னா முக்கியமான தேவைன்னா விசுவாசம். அப்போ இங்கதான் நான் என்ன சொன்னேன், மைண்ட் சொல்லுங்க, மைண்ட் என்னது? டேப். எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமா அப்படியே மேல ஒரு டேப் சொல்லுங்க. பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்க. எத்தனை நாள் சுற்றி வரணும்? ஆறு நாள். ஆறு நாள்
அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆர்வத்தோடு ஆர்ப்பரிக்க கடவுள் கவனிங்க. நாலு ஸ்டெப், there are four steps involved. போய் எல்லாம் கை ஆட்டுங்க. இப்போ எக்காலத்தை எடுத்துங்க, எடுத்துங்க பாப்பா, எடுத்துட்டீங்க ஸ்டார்ட் பண்ணு. கையில எக்காலம் இப்படி இப்படி வச்சுட்டீங்களா? வச்சுங்களேன். ஊதணும், ஊதணும். கவனிங்க, கவனிங்க, நல்லா கவனிங்க. ஹோல்டி பிடித்து போடு, ஹோல்டி. அப்புறம் ஊதணும். எப்படி ஊதணும்? சுத்திட்டே வரணும். ஆறு நாள் ஆறு முறை, ஏழாவது நாள் ஏழு முறை. கவனிங்க, கவனிங்க. இது இங்கதான் ஃபெயில் ஆக்சன். இது என்ன ஃபெயில் பண்ணி என்ன சொல்லிட்டோம்? கர்த்தர் வந்து அந்த எரிகோ பட்டணத்தை கொடுத்து விட்டார், கொடுத்தேன்ட்டார். எங்க கொடுத்தார்? ஆவியை கொடுத்துட்டார். இப்போ ஒரு ஃபெயில் ஆக்சன் அங்க இருக்க வேண்டியது அவசியம். இதுதான் மைண்டோட தொடர்புடையதுன்னு சொன்னேன். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இப்போ இந்த ஜனங்கள் எக்காலத்தை எடுத்துட்டு மறுபடி செய்த பாப்போம். இப்படி வச்சுட்டு உப்புன்னு ஊதிட்டு ஆறு பிளஸ் ஏழு பதிமூணு முறை, பதிமூணு முறை இப்படி சுத்திட்டே வராங்க. கவனிங்க, இப்படி சுத்திட்டே வர 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 நீங்க நினைக்கிறீங்க சுத்திட்டு வந்ததுனால எதையோ மதம் விழுந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இப்படி கை இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு ஒரு நாள் புல்லுதான் ஓவர் எப்படியோ சுத்திட்டு வரும்போது கை வலிச்சிருக்குமா? வலிச்சிருக்காரா? வலிச்சிருக்கும். ஊதிக்கிறது வா தொண்ட ஏதாவது இருக்குமா? இருக்காதா? கடைசியா ஆர்ப்பரித்தார்கள், சவுண்ட் பண்ற ஆலயம் சொல்லிட்டு. இந்த ஒரு செயல்பாடுகள்ல ஈடுபடும் போது ஒரு சம்பவம் அந்த ஆத்துமாங்கிற இதுக்குள்ள நடக்குது. என்ன நடக்குதுன்னா ஃபெய்த் கிரியேட் ஆகுது. அல்லேலூயா. விசுவாசம் என்னது? இந்த விசுவாசம் கொடுத்தே வார்த்தை எடுத்து வாயில வச்சு அறிக்கை பண்ண வேண்டியது முக்கியம். அல்லேலூயா. அன்னைக்கு எக்காலத்தை எடுத்துட்டு கையில வச்சுட்டு உப்புனு ஊதிட்டு வந்ததுனால எரிகோ பட்டணம் விழுந்தது ஃபெய்த் ஆக்சன் காட்டினாங்க. நான் சொல்லுகிறேன் அதற்கு ஈக்குவலா வேத வசனத்தை எடுத்து வசனத்தை அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி ஒரு விசுவாசத்தை நல்லா கட்டி எழுப்பும் போது எப்பேற்பட்ட எரிகோ பட்டணமாக இருந்தால் விழுந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் சொல்லிடும், ஆவிலே கொடுக்கப்பட்ட காரியத்தை கண்ணால காணக்கூடிய விதத்துல நீங்க பார்க்கணும்னா இது ரெண்டுக்கு நடுவுல டேப் திறந்து இருக்கிறது. அதனை பொறுத்துதான் இங்க இருக்கிற அப்படியே பாஸ் ஆகி இங்கே வர முடியும். அல்லேலூயா. அவிசுவாசமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் கொடுத்துட்டாரா இல்லையா? கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் சொன்னேன் இந்த டேப் எந்த அளவு திறந்து இருக்கோ அந்த அளவு தான் ஆவியில கொடுக்கப்பட்டதை நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய விதத்துல பெற்றுக்கொள்ள முடியும். இதுல என்ன சிக்கல் வருதுன்னா, சில பேர் இந்த பொருத்துணை ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டு? அது தப்புன்னு நான் சொல்லல. அப்புறம் நான் இந்த ஜொல்ஸ் எல்லாம் கழட்டிட்டேன், இது மாதிரி ஒரு பொருத்துணை பண்ணனேன், அதனால கத்த கொடுத்துட்டாரு அப்படின்னு சாட்சி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? நான் அதை வேற ஆங்கிள் பாக்குறேன். அப்படி நான் பத்து இருபது நாள் கஷ்டப்பட்டு சாப்பிடாம இந்த பொருத்தனை அந்த பொருத்தனை பண்ணனதுனாலதான் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது நான் ஜோல்ஸ் எல்லாம் கழட்டி போடுறதுனாலதான் கர்த்தர் கொடுத்தேன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே கர்த்தர் கொடுத்து விட்டாரு அப்படின்னு அதை நான் அறிக்கை பண்ணி விசுவாசிக்கும் போது டைம் டிலே பண்றீங்க இல்லையா? வாழ்வு துறக்கிறது வந்து சில நேரங்களில் நல்லா ஃபுல்லா இமீடியட்டா திறந்துருக்கும், சில பேருக்கு பார்சலா திறந்துருக்கும். இந்த கால இடைவெளி இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆவிலே கொடுக்கப்பட்டதுக்கும் கண்ணால காணக்கூடிய விதத்துல நீங்க பார்க்கறதுக்கும் இருக்கிற கால இடைவெளியானது எதை சார்ந்து இருக்குது என்றால் இந்த வாழ்வு துறக்கப்பட்டிருக்கிற நிலைமையை சார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நான் சொல்லுகிறேன், இந்த வாழ்வு துறக்கப்பட்டது ரொம்ப துறக்காம பார்சியலா துறந்து அது ஃபுல்லா க்ளோஸ் ஆ இருந்ததுன்னா அந்த நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு காரியம் எழும்புது. என்ன காரியம் எழும்புது? நான் ஜோம் பண்ணிட்டேன், கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல, சரி அடுத்த முயற்சி நான் ஈடுபடும், பொருத்தனை பண்ணுவோம், சரி இதை கழட்டி போடுவோம், அதை கழட்டி போடுவோம், கர்த்தர் கொடுக்குறாரா? இப்படி ஒவ்வொன்றா பண்ணும் போது கடைசியை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. நீங்க என்ன நினைச்சிருங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணினதுனாலதான் கர்த்தர் கொடுக்குறாரு நினைச்சிருங்க. அது அல்ல. கர்த்தர் அப்பத்தை கேட்டா பாம்பை கொடுப்பாராங்க, வீணை கேட்டா பாம்பை கொடுப்பாரா, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார்.
45 ஆயிடுச்சு. ரைட், இப்ப என்ன காரியத்தை நம்ம மூணு காரியத்தை நான் காண்பிக்கிறேன். என்ன காரியம், சப்ஜெக்ட் என்ன, இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன, கர்த்தர் ஜெபம் பண்ணும்போது எங்க கொடுக்கிறாரு, ஆவியில கொடுக்கிறார். ரைட், அப்போ ஆவியில நூத்துக்கு நூறு கொடுத்து விடுகிறாரா, ஆமா நூத்துக்கு நூறு கொடுத்து விடுகிறார். ஒரு ரெண்டாவது காரியம், ஒரு மனிதன் அப்படின்னா என்ன முப்பாரிமானவர்களுடைய காண்பிக்கிறேன். எந்த விதத்துல ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆவி மனிதன், அதுக்கு ஆதாம் ஏவாள் இந்த உதாரணம் காண்பித்தேன். மறுரூப மலையில ஏசி ஏசு கிறிஸ்து டிரான்ஸ்பிளர் ஆகிறாரு, அது காண்பித்தேன். ரைட், இந்த ஆத்மா அப்படிங்கிறது எதை சொன்னேன், வாழ் என்னது, சிந்தனை ஸ்தலம் வாழ். ரைட், அப்புறம் மூணாவது என்ன காண்பிக்கிறேன், இந்த வாழ் எந்த அளவு திறந்து இருக்கோ அந்த அளவு தான் ஆவியில கொடுக்கப்பட்டது நாம கண்ணால பார்க்கக்கூடிய விதத்துல பார்க்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை காண்பித்தேன். அல்லேலூயா. ஆமென்.